வணக்கம். இன்று நாம் மதுரை மேலமாசி வீதியில் உள்ள இம்மையிலும் நன்மை தருவார் எனும் ஆலயத்தை பற்றி சிறு தகவல்களை நாம் அறிந்து கொள்வோம். அருள்மிகு இம்மையிலும் நன்மை தருவார் ஆலயத்தில் மூலவராக இம்மையிலும் நன்மை தருவார், உற்சவராக சோமஸ்கந்தரும் தாயாராக மத்தியபுரி நாயகியும் அருள் புரிகின்றனர். இத்தலலிங்கம் மேற்கு பார்த்த நிலையில் உள்ளது. லிங்கத்திற்கு பின் சிவனும் பார்வதியும் அபர்ந்த கோலத்தில் உள்ளனர். இத்தலம் பூலோக கைலாயம் என அழைக்கப்படுகிறது. செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கிடைக்கவும் கௌரவமான வேலை கிடைக்கவும் இங்கு வேண்டிக் கொள்கின்றனர். இத்தலம் பற்றி சிறு குறிப்பு காண்போம். மதுரையை ஆண்ட மலையத்துவஜனின் மகளாக பிறந்த மீனாட்சியை சிவபெருமான் மணந்து கொண்டார். பின்னர் மதுரையில் மன்னராக பொறுப்பேற்றார். எச்செயலையும் செய்யும் முன்பு சிவலிங்க பூஜை செய்ய வேண்டும் என்பது ஐதீகம். எனவே ஒரு லிங்கத்தை ஸ்தாபித்து அதற்கு பூஜித்த பின்பு மன்னராக பொறுப்பேற்று கொண்டார். இந்த வரலாற்றின் அடிப்படையில் இங்கு சிவன் லிங்கத்தை பூஜிக்கும் அமைப்பில் காட்சி தருகிறார். எந்த கோயிலுக்கு போனாலும் சிவலிங்கத்தின் முன்பகுதியையே நாம் தரிசிப்போம். ஆனால் இந்த கோயிலில் மட்டும் லிங்கத்தின் பின்புற தரிசனம் நமக்கு கிடைக்கிறது. இதற்கு காரணம் மேற்கு நோக்கி அமர்ந்து சிவபூஜை செய்ய வேண்டும் என்பது நியதி. இங்கே சிவன் அம்பாளுடன் மேற்கு நோக்கி அமர்ந்து லிங்க பூஜை செய்கிறார். எனவே லிங்கத்தின் முன்பகுதி அவர்களை நோக்கி இருக்கிறது. பக்தர்களுக்கு பின்புறம் தரிசனம் கிடைப்பது சிறப்பு. இதனால் பக்தர்களுக்கு பின்புறம் தரிசனம் கிடைக்கிறது. அம்பாள் மத்தியபுரி நாயகி தனி சன்னதியில் இருக்கிறாள். மதுரையில் மத்தியில் இருப்பதால் தாயாருக்கு இப்பெயர். திருமணமாகாதவர்கள் இவளிடம் வேண்டிக் கொள்ள நல்ல வரம் கிடைக்கும் என்பதால் இவளுக்கு மாங்கல்ய வர பிரசாதினி என்ற பெயரும் உண்டு. இத்தலம் இறைவன் தன்னைத்தானே பூஜித்து கொண்ட தலமாகும். மதுரையிலுள்ள பஞ்சபூத ஸ்தலங்களில் இது நிலஸ்தலமாகும். நன்றி. வணக்கம்.